வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்டன் டைம் சீசன் 1 எபிசோட் 14 லேடிஸ் டாக். டாடா, நான் தான் டூடி குன் பேசுகிறேன். நீ இந்த சம்மர் வெக்கேஷனில் ஃப்ரீயாக இருப்ப அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம மிஷுவை தான் சொன்னால் நீ ஃப்ரீயாக இருப்ப, அதனால தான் உன்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது கியூக்கோ வந்து கார்லேருந்து இறங்குறாங்க. இதுக்காக தான் என்னை கூப்பிட்டியா நீட்டா டூடிக்குன்னு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் இதுக்காக தான் நான் கூப்பிட்டேன், நம்ம சம்மர் வெக்கேஷன் ஒன்றே என்ஜாய் பண்ணலாம்ல, அதுக்கு தான் நான் ஒரு பிளான் போடலாம் அப்படின்றக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம மிச்சோ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம கியூக்கு வந்து டோர்லேருந்து எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. ரிலேஷன்ஷிப்னு எந்த மாதிரி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு பேச திருட்டுத்தனமும் உள்ளே பார்க்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் லாக்கில் மாட்டிட்டாங்க. கியோக்கோ என்ன பண்ணிட்டுருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் திருட்டுத்தனமும் உள்ள வந்து நீ என்ன பேசலன்னு கேட்கறதுக்கு வந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் யார்ட்டையுமே திருட்டுத்தனமாக பேசலை, நீயே கேட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லும்போது, ஏ நான் தான் டூடி கொண்டு பேசுகிற கியோக்கோ, எப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு, ஆ நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ நம்ம மிக்ஸோ வந்துட்டு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் விழுந்துட்டேன்னு நினைக்கிறோம், ஸோ அதனால் நம்ம அவனை செக் பண்ண போகலாம் வரையா அப்படின்னு கேட்கும்போது, டாடாவும் நானும் உன்னோட வேலையில் தான் ரொம்ப பிஸியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் டோடி குன்னோட ஒன்றா சேர்ந்து சினாமியோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி இங்கே மிஸ்ஸோ சினாமி பார்க்குறக்கு இந்த வீட்டுக்கு தான் வந்தாகணும், என்னோட குறி தப்பவே தப்பாது, அது இல்லாமல் என்னோட கணிப்பு எல்லாமே சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்ரா கிளாஸஸ் மாட்டிட்டு அங்கேயும் ஸ்பை மாதிரி போயிட்டுருக்குறாங்க. ஸோ பின்னாடி கூப்பிட்றாங்க, யார் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா சினாமி தான் கூப்பிட்றாங்க. ஏ சினாமி, நீ இங்கே இருக்கிற உனக்கு ரிலேஷன்ஷிப் பிளானில் எதுவுமே போகலையா அப்படிங்கிறாங்க. என்ன பிளானு, நான் என்ன ரிலேஷன்ஷிப்பு, நீ மிச்சோ கூட ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை 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 என்கிட்ட பிளானும் இல்லை, நான் யார் கூடயும் ரிலேஷன்ஷிப்லையும் இல்லை. சரி, அது மட்டும் இல்லாமல் கியூக்கு அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இவர் டாடா சமாளிக்கிறக்கு அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்ட்டாரு. ஸோ அப்புறம் கியூக்கோ கிட்ட சினாமி போய், கியூக்கோ நீ இங்கே என்ன பண்ணிட்டுருக்கிறன்னு கேட்டதுக்கு, நீ இங்கே என்ன பண்ணிட்டுருக்கிற, இது என்னோட வீடு, என்னோட வீட்டு கீழே இருந்தால் நான் அப்புறம் இப்படி தான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. சினாமி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் இல்லை, நம்ம டூடிக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் டூடிக்குன், ஏன்னா நீ கரெக்டான இன்ஃபர்மேஷன் சொன்னதுனால தான் நம்ம இங்கே வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ மிக்ஸோ இங்கே தானே வருவான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு பதிலாக, நீ தானே ஃபஸ்ட்டு மிக்ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானே சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பழைய பிள்ளை டூடிக்குன் மேலே போட்டுட்டாங்க. சரி இருந்தாலும் இருக்கட்டும், வாங்க வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, வாங்க என் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் கியூக்கோ, நீ வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சுன்னா நீ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிறாங்க. நான் காலடி எடுத்து வைக்க முன்னாடியே சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அப்புறம் கீழே குனிஞ்சு, உன்னோட ஷூஸ் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்யூட் வாய்ஸில் பேசிட்டுருக்காங்க. இன்னொரு தடவை இந்த வாய்ஸில் பேசுனேன், எனக்கு பைத்தியம் முடிச்சு என்னோடய மூளை நானே சுட்டுக்கிட்டு செத்து போயிடும் பார்த்துக்க அப்படின்னு அவங்க பயமுறுத்துறாங்க. சரி வாங்க என்னோடய ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்பவே பெரிய ரூமு, ஸோ தேர்ட் ஃப்ளோரில் தான் என்னோடய ரூம் இருக்குது, வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு ரூமையும் பார்க்கும்போது எல்லாமே காலியாக கிடக்குது. ஸோ அவங்களோட ரூமுக்கு வந்ததுக்கப்புறம், ஸோ இதுதான் உன்னோட வீடா, என்ன உன்னோட வீடு பார்க்கவே எல்லாமே காலியாக கிடக்குது, எல்லோரும் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்கள் ஃபேமிலி எல்லாமே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, நான் ஒருத்தி தான் இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சின்னமி நீ ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்கிற, ரொம்பவே சாரி அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் இங்கே வந்து காசு சேர்த்து வைக்கணும், அதுவும் இல்லாமல் என்னோடய கேமராவை நான் வாடகைக்கிட்ட தான் காசு சம்பரிச்சிட்ருக்கிறேன், அது வந்து என்னோடய பிளானை கெடுக்குது என்னோடய ஃபிலிம் கிளப்புக்கு அப்படிங்கிறாங்க. சரி உன்னோட பிளான் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு நம்ம வேணால் பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு நம்ம டூடி குன்னு வந்து ஐடியா சொல்கிறாரு. சரி வாங்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு டாடா மோட்டிவேட் பண்ணேன், உருன்னு ஒரு சவுண்டு வருது. சாரிங்க எனக்கு லைட்டாக பசி இருக்குது அப்படிங்கிறாரு. சரி வாங்க நான் உங்கள் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஃபிலிம் கிளப் எங்கே சாப்பாடு வாங்குறாங்கன்னு அப்படியே கூட்டிகிட்டு போகிறக்கு போய் அந்த கடையை காட்டுறேன் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கடைக்குள்ளே மிக்ஸோவும் லிண்டாவும் உள்ளே போகிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரே அதிர்ச்சி, இவங்க எப்படி அந்த கடைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம சினாமிக்கும் டாடாவுக்கும் ரொம்பவே சேடாயிருச்சு. நம்ம டாடா சேடாக இருக்கிறத பார்த்துட்டு கோகோ ரொம்பவே சேடாயிட்டாங்க, ஏன்னா அவங்க இப்படி ஒரு சண்டை போட்டாங்களே, ஸோ அதனால தான் இவங்க வந்து சேடாக இருக்கிறாங்க. சரி வாங்க நம்ம எதுவும் பார்க்காம நம்ம உள்ளே போய் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. சினாமி இருந்துக்கிட்டு வேணாம் வேணாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வேறு ஏதாவது கடையில் போய் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கியோக்கோ சினாமியோட வீட்டுக்கு வந்துட்டு, நான் உன்னை பார்க்கணுண்ணே, நான் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. நீ எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு வந்ததுன்னு சொன்னதுக்கு, நான் வந்து ஒரு செக்கிங் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்தேன், அதுவும் இல்லாமல் உன்னோட நீ நிறைய புக்ஸ் படி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்ல சொல்ல அவங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டாங்க. ஸோ உள்ளே ஸ்விம் சூட் போட்டிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே ஒரு ஸ்விம் சூட் போட்டு காட்டுற பொண்ணை நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு நம்ம சினாமி கமெண்ட் பண்ணேன். இதெல்லாம் மேட்ரே இல்லை, நான் வந்து பீச்சில் நான் டாடாவை இம்ப்ரெஸ் பண்ணணும், நான் அவனுக்கு வந்து ஒரு அழகான பொண்ணை தெரியணும், ஸோ அதனால தான் நான் இங்கே ஸ்விம் ட்ரெஸ் போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்விம் ட்ரெஸ்ஸாக போட்டு பார்த்துருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு
மெச்சூர் ஸ்விம் ட்ரெஸ் போட்டு காட்டுறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப மோசமாக இருக்குது, வியர்டாக இருக்குது, இதெல்லாம் நீ போட்டு போகாத. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் கல்ச்சர், நீ அமெரிக்கன் ட்ரெஸ்ஸெல்லாம் எதுவுமே போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீ போட்டுக்க ட்ரெஸ் மட்டும் எப்படி இருக்குது, நீ போட்டுக்க ட்ரெஸ் வந்து ஒரு சிமெண்ட் பைப் மாதிரி இருக்குது, நீ பார்க்குற உரண்டையாக இருக்க அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தானே எல்லாமே ஒரே ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே அமெரிக்கன் டைப் தானே அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தால் என்ன, நான் ட்ரெஸ்ஸு கரெக்டாக பண்ணாமல் விட மாட்டேன், நான் அவனை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னு கியோகோ சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு டாடாவை நினச்சா கவலையாக இருக்குது, அவன் என்னை நிஜமானுமே லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை வருது. இந்த அளவுக்கு நீ கவலைப்படுறனா ரொம்பவே முக்கியமான விஷயம் மட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம கியோகோ சினாமி பேச நம்ம கியோகோட ப்ரா வந்து கழுந்து விழுந்துருச்சு. ஸோ அவங்களோட பூப்ஸ் அப்படியே தெரியுது. ஸோ அதை பார்க்கக்கூடாதுன்னு சினாமி வந்து திரும்பி பேசுனதுக்கப்புறம் கியோகோ ஒவ்வொரு பாயிண்ட்டை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் அவனுக்கு மட்டும்தான் அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீ சொல்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு அவன் என்ன யோசிக்கிறான்னு தெரிஞ்சுச்சாட்ருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன தெரிஞ்சுது சொல்லு சொல்லு அப்படிங்கும்போது, நீ அவன்கிட்ட இப்படியே வளைஞ்சு விழிஞ்சு பேசுறது அவனுக்கு அது பிடிக்கலேன்னு நினைக்கிறேன், அவன் உன்னை எவ்வளோ கேர் பண்ணுறாங்கிறது அவனுக்கு தெரிய வைக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கிஸ் கூட பண்ணதில்லையான்னு கேட்டதுக்கு, நாங்கள் கிஸ் பண்ணியிருக்கிறோம், ஆனால் கொஞ்சம் நேரம் தான், அது கொஞ்சம் தடவை தான் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம கியோகோ வந்து படுத்துக்கிட்டு எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது, எனக்கு மைண்டில் என்னென்னமோ தோணுது, டாடா வந்து உண்மையாலுமே என் கூட இருப்பானா, அந்த நினைவு வரை வரைக்கும் என் கூட இருப்பான், ஆனால் நினைவு வந்ததுக்கப்புறம் அவன் முதல்ல டாடானா யார், ஃபஸ்ட்டு அந்த ஓல்டு டாடா எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் கொள்ள தோணுது. எதுவாக இருந்தால் என்ன, எனக்கு ஸ்விம் சூட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஸ்விம் சூட்டு எடுக்கிறாங்க. நீ எதுக்கு இப்போ ஸ்கூலில் இருக்கிற ஸ்விம் சூட்டு எடுத்து கொடுக்குற அப்படிங்கிறாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இது நல்லா தருது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சினாமி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஏ கியோகோ ஏதாவது பேசு அப்படிங்கிறக்கு அப்படின்னு நம்ம சினாமி சொல்ல, என் பேர் கியோகோ, எப்படி இருக்க டாடா பண்ணுறி, ஐ லவ் யூ, ஏன்னா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுற டாடா பண்ணுறி, அதுவும் இல்லாமல் நாங்கள் பீச்சுக்கு போக போகிறோம் அப்படின்னு சினாமி சொல்லும்போது, ஸோ இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நைட்டு நம்ம டாடாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸுவாகவும் டாடாவும் இருக்காங்க. நீ இந்த ட்ரௌசர் போட்டுக்கிறியா, இல்லை நம்ம அந்த பார்ட்டியெலாம் எனக்கு கொடுத்த அந்த ஹாரான இன்னர்வேர் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம டாடா கிளம்பிட்டார். உனக்கு லிண்டா சென்பை எந்த ஊருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு அவங்கள தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஓல்டு சோல் டாடாவும் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் தென்ஸ், பை ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்.